ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். சாரிங்க, இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீம் கிடையாதுங்க. நான் வெளியில் போயிட்டு இப்போ தான் வந்தேன், கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன். ஸோ இப்போ தான் வந்தேன், இனிமேல் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ இன்றைக்கி சாரிங்க, இன்றைக்கி லைவ் கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம இப்போ எஃப்சி மொபைல் பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குதுங்க. ஸோ எல்லாத்தையும் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு எஃப்சி மொபைல் நியூ கேம் வந்து எப்படி கொண்டு வர போகிறோம், அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, என்னென்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சீசன் ரீசெட் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், எந்தெந்த ஐட்டத்தை ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. அண்ட் எந்தெந்த டிவைசஸில் இது சப்போர்ட் ஆகும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நிறையா பேர் வந்து டவுட்ஸ் கேட்டுட்ருந்தீங்க. மினிமம் எந்தெந்த மொபைலில் சப்போர்ட் ஆகும், மினிமம் எவ்வளோ ரேம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டுட்ருந்தீங்க. நானும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள், இப்போ நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணி ஒரு சில இதுக்கு நிறையா கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை வரல அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் லைவில் வந்து கண்டிப்பாக க்வெஸ்சன் கேளுங்க. அப்போவே வந்து நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குங்க. ஸோ மேக்ஸிமம் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே வந்து கேட்கலாங்க. ஸோ ஓகேங்க, சீசன் ரீசெட் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. சீசன் ரீசெட்டை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேக்ஸிமம் அந்த வீடியோவிலேருந்து எந்த சேஞ்சுமே இருக்காது. இந்த வீடியோ நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த வீடியோ இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த எஃப்சி மொபைல் கேம் எந்தெந்த டிவைஸில் சப்போர்ட் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அந்த இஏ ஸ்போர்ட்ஸோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதில் போய்ட்டு உங்கள் டிவைஸுக்கு சப்போர்ட் ஆகுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ரேம் பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 1 GB ரேம் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் 1 GB ரேம்ல எல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேங்க, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி iOS-க்கும் எந்தெந்த டிவைஸுக்கு கொடுத்து எந்தெந்த டிவைஸுக்கு சப்போர்ட் ஆகும், மினிமம் எது தேவை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாடல்ஸ் கொடுத்து இருக்காங்க, ப்ராசஸரும் எக்கச்சக்கமாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க உங்கள் டிவைஸுக்கு சப்போர்ட் ஆகுமா அப்படின்றத. மேக்ஸிமம் இப்போ ஃபிஃபா மொபைல் உங்களுக்கு எடுத்துகிட்ருக்குன்னா சேம் அதே தாங்க, பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காதுங்க. ஸோ அதனால் ஃபிஃபா மொபைல் நல்லா எடுத்துகிட்ருக்க டிவைஸில் வந்து எஃப்சி மொபைலும் தாராளமாக எடுக்கும். ரொம்பலாம் அப்கிரேட்லாம் எதுவும் பண்ணலைங்க. இப்போது இ ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா நிறையா லோன் டிவைஸில் வந்து அந்தளவுக்கு நல்லா ப்ளே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் அந்தளவுக்குலாம் இருக்காது. ஃபிஃபா மொபைல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க இருக்கும். ஃபிஃபா மொபைல் இப்போ நல்லா நீங்கள் ப்ளே பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே எஃப்சி மொபைல் இன்ஸ்டால் பண்ணும்போது வராதுங்க. அண்ட் நீங்கள் இந்த எஃப்சி மொபைலை எங்கே இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதும் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. எஃப்சி மொபைலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாலாம் எதுவும் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண வேணாம், முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க. இப்போ ஃபிஃபா மொபைல் ப்ளே பண்ணிட்டுருக்கீங்களே, இதை ஜஸ்ட்டு அப்டேட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஒரு அப்டேட்டில் எஃப்சி மொபைலாக மாறிடும். ஸோ அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபிஃபா மொபைல்லேருந்து எஃப்சி மொபைலுக்கு எதை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்று வந்து உங்களுடைய யூசர் நேம் உங்களால் மாற்ற முடியாது. இப்போ நீங்கள் என்னென்ன யூசர் நேம் யூஸ் பண்ணுறீங்களோ சேம் அதே யூசர் நேம் தான் எஃப்சி மொபைலில் யூஸ் பண்ண முடியும். செகண்ட் ஒன் யூஐடிங்க, யூஐடியும் எதுவும் மாற்ற போகிறது கிடையாது, சேம் அதே தான் இருக்கும். அடுத்தது ஃபிஃபா பாயிண்ட்ஸுங்க, ஃபிஃபா காயின்ஸ் கிடையாது, ஃபிஃபா பாயிண்ட்ஸ். ஃபிஃபா பாயிண்ட்ஸ் எஃப்சி மொபைலில் எஃப்சி பாயிண்ட்ஸ், அதாவது நியூ கேம் எஃப்சி மொபைல் கேம் வந்ததுக்கப்புறம் ஃபிஃபா பாயிண்ட்ஸை எஃப்சி பாயிண்ட்ஸ் அப்படின்னு நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபிஃபாவே ரிமூவ் பண்ணியாச்சு, அப்புறம் என்னடா ஃபிஃபா பாயிண்ட்ஸு பேரை மாத்திரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க எஃப்சி பாயிண்ட்ஸ்னு. ஸோ அது மட்டும் மாற்றிருக்காங்க. அடுத்தது வந்து பேண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதான், இது மூணு மட்டும்தாங்க நம்மளால் கண்டினியூ பண்ணி அடுத்த சீசனுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இதில் வந்து நம்ம என்கிட்ட வந்து ஃபிஃபா பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்கிட்ட நேமை தவிர வேறு எதுவும் என்கிட்ட இல்லைங்க இதில் அடுத்த சீசனுக்கு எடுத்துகிட்டு போகிறக்கு. ஓகேங்க, அடுத்தது எந்தெந்த ஐட்டத்தை ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் பார்த்த மேலே எது எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொன்னோம், அதை தவிர்த்துட்டு மற்ற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் நியூ கேம் இன்ஸ்டால் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். நியூ கேம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு 58 61 OVR சரியாக ஞாபகம் இல்லை, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 60 OVR-லேருந்து நீங்கள் கேம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் எஃப்சி மொபைல் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா சேம் லெவல் 1 லெவல் 2 அப்படி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. பட் உங்கள் டீம் OVR மட்டும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ப்ரீ சீசன் ஈவெண்ட் அடுத்து இப்போது
ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது. அந்த ப்ரீ சீசன் ஈவெண்ட் நீங்கள் விளையாடுற பட்சத்தில் உங்களோட டீம் ஓவிஆர் ஐ திங்க் ஒரு 80 OVR மேலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி 80 ஓவராலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் புது கேம் இன்ஸ்டால் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். இப்போ என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட இருக்க எல்லா பிளேயர்ஸையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு 112 OVR உள்ள பிளேயர் எடுத்திருப்பீங்க, இப்போ ரீசெண்டாக வெறித்தனமாக உட்காந்து விளாண்டு ரிவால்டோலாம் எடுத்தேன் ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்தது எக்ஸ்சேஞ்சஸ்லாம் கஷ்டப்பட்டு நிறையா பண்ணியிருப்பீங்க. அண்டு ஃபீஃபா காயின்ஸ் பல வருடங்களாக சேவ் பண்ணி வச்சு சில பிளேயர்ஸ் எல்லாம் பில்லியன் கணக்கில் கொடுத்து வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த எல்லா பிளேயர்ஸையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுறாங்க. இதை வந்து அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் முன்னாடி வீடியோஸ்லேயும் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. நார்மலாக அந்த கிளிச் எதுவும் வரலைன்னா கூட ஏதாச்சும் இப்போ நியூ கேம் கொண்டு வரனால ஃபீஃபா ரிமூவ் பண்ணுறதுனால ஏதாச்சும் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த கிளிச் இருந்த காரணத்தினால கண்டிப்பாக ரீசெட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ நியூ கேம் வரனால தான் ஒரு சில பேருக்கு வந்து சந்தேகங்கள் இருந்தது. ஏதாச்சும் ஒரு சில பிளேயர்ஸ் ஆச்சு நமக்கு கொடுப்பாங்க ப்ரோ அப்படின்ன மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் அதுக்கெல்லாம் எந்த வாய்ப்புமே கிடையாதுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக உங்கள் டீமில் இருக்க எல்லா பிளேயர்ஸையும் ரிமூவ் பண்ண போகிறாங்க. இரண்டாவது வந்து ஃபிஃபா காயின்ஸுங்க. ஃபீஃபா காயின்ஸும் நிறையா பேர் பில்லியன்ஸில் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஃபீஃபா காயின்ஸும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஃபவுண்டர்ஸ் ஈவெண்ட் வரட்டும், வந்ததுக்கப்புறம் ஃபீஃபா காயின்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்குறேங்க. என்கிட்டையும் 1.2 பில்லியன் ஃபீஃபா காயின்ஸ் இருக்குது. பார்க்கலாம் ஃபவுண்டர்ஸ் ஈவெண்ட்டில் என்ன செய்யலாம் அப்படின்றத அடுத்த ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெம்சஸ்ங்க. ஜெம்சஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக ப்ளே பண்ணுறவங்க யார்ட்டையும் அதிகமான ஜெம்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. வேர்ல்ட் கப் ஈவெண்ட்டுக்கு முன்னாடியிலேருந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா ஜெம்சஸ் வச்சுருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ஜெம்சஸும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஜெம்சஸை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர்கிட்ட அதிகமாகலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அடுத்தது வந்து லீக் அண்டு லீக் ரெக்கார்ட்ஸ். இப்போ லீகில் வந்து லீக் ரேங்க்லாம் இருக்கும். சில பேர் டாப் 100ல் இருப்பீங்க, டாப் 500ல் இருப்பீங்க. அடுத்ததாக லீக் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. இப்போ உங்கள் லீக்கில் வந்து 32 பேர் இருக்கலாம். ஸோ அந்த லீக் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. நீங்கள் லீக் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணி அண்டு ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த லீக் ஸ்டேட்டஸும் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அடுத்தது லெவலுங்க. இப்போ நீங்கள் ஒரு சில பேர், நான் வந்து ஐ திங்க் 55 லெவலில் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எந்த லெவலில் இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ லெவலையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறாங்க. அண்டு அந்த லெவலுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடச்சிருக்கும்ல. இப்போ ஐ திங்க் லெவல் நீங்கள் 30 ரீச் பண்ணிங்கன்னா தான் அந்த டீம் கெமிஸ்ட்ரி 100 வரும். அண்ட் 41 ரீச் பண்ணும்போது உங்கள் டீமுக்கு வந்து எல்லா ஃபார்மேஷனையும் உங்களால் அன்லாக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி லெவல் மூலமாக கிடைக்கிற எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்து ரீசெட் ஆகிடுங்க. நெக்ஸ்ட் வந்து எமோட்ஸ் லோகோஸ்லாம் ரிமூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் லாஸ்ட் ரீசெட்டில் இதெல்லாம் கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. இந்த ரீசெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எமோட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண போகிறாங்க. இவங்க ஃப்ரீயாக கொடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படிலாம் பட மாட்டாங்க, என்னடா விண்டேஜ் கலெக்ஷன்லாம் புதுசாக நல்லா எமோட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க. எஸ் எமோட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. பட் ஒரு நல்ல விஷயம் இருக்குது அதில், எமோட்ஸ் வந்து நமக்கு திரும்பவும் கொடுத்துருவாங்க. ரிமூவ் பண்ணுறாங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட வேணாம். எமோட்ஸ், லோகோஸ், கிட்ஸ் அண்ட் ஸ்டேடியம் இதெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எமோட்ஸ் பொறுத்த வரைக்கும் திரும்ப கொடுத்துட்றாங்க. லோகோ அண்ட் கிட்ஸும் கொடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் இப்போ வந்து ரீசெட்டில் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அண்டு எஃப்சி மொபைல் லான்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த கிஃப்ட் பேக்கேஜில் வந்து நீங்கள் வச்சுருந்த பழைய எமௌண்ட்ஸ்லாம் கொடுக்குறதா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ லோகோஸ் அண்ட் கிட்ஸ் பற்றி அதில் தனியாக மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். எமௌண்ட்ஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கிளியராக. ஸோ எமௌண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த கிஃப்ட் பேக்கேஜில் மறுபடியும் கொடுத்துருவாங்க. அடுத்தது வந்து உங்களுடைய டிவிஷன் ரைவல்ஸ் ரேங்கிங் அந்த லீடர் போர்ட்ஸ்லாங்க, அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. டிவிஷன் ரைவல்ஸில் இப்போ நீங்கள் ஹெட் டு ஹெட்டில் ஃபிஃபா சாம்பியனில் இருக்கலாம், மேனேஜர் முன்னையும் ஃபிஃபா சாம்பியன் இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. அடுத்தது ஸ்கில் பூஸ்ட் அண்டு பிளேயர்ஸை ட்ரெயின் பண்ணுறதுங்க. ஸ்கில் பூஸ்ட் வந்து கஷ்டப்பட்டு அப்கிரேட் பண்ணியிருப்பீங்க, இன்னமும் அப்கிரேட் பண்ண வேண்டியதும் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் லெவல் 17 வரைக்கும் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் ஐ திங்க் இந்த ப்ரீ சீசன் ஈவெண்ட், அதாவது ஃபவுண்டர்ஸ் ஈவெண்ட்டில் வந்து லெவல் 18 வந்து ரீச் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் லெவல் 18 வந்து நெருங்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஸ்கில் பூஸ்ட் அப்கிரேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்கில் பூஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பிளேயர்ஸை ட்ரெயின் பண்ணுறது, அந்த பிளேயர்ஸை ரேங்க் அப் பண்ணி பிளேயர்ஸை ட்ரெயின் பண்ணுறது, அதையும் வந்து கம்ப்ளீட்டாக ரீசெட் பண்ணிவிடுவாங்க. பிளேயர்ஸை ட்ரெயின் பண்ணுறதுலேயும் புது மெத்தட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் நான் அடுத்து ஒரு வீடியோவில் தனியாக போடுறேங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே எதுவுமே இல்லைங்க. நெக்ஸ்ட் வந்து வேற என்ன, வேறு எதுவும் இல்லைங்க, அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுறாங்கங்க. ஓகேங்க, அடுத்தது எஃப்சி மொபைலில் கொண்டு வந்திருக்க மற்றொரு வேறு லெவல் அப்டேட் என்னென்னா,
கிராஸ் ரீஜினல் ப்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்போ வந்து நீங்கள் மலேசியாவில் இருக்க நிறையா பேர் என்னோட ப்ளே பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க. ஏன்னா ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஸோ இந்தியன் சர்வரும் அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் வந்து அது வந்து இப்போதைக்கு ஃபிஃபா மொபைலில் ப்ளே பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க. ஸோ அந்த பிரச்சனை வந்து எஃப்சி மொபைல் லான்ச் பண்ணதுக்கப்புறம் இருக்காதுங்க. ஏன்னா எஃப்சி மொபைலில் கிராஸ் ரீஜினல் ப்ளே கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இங்கேருந்து எந்த சர்வரில் இருக்க பிளேயர்ஸோட வேணால் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஃபிஃபா மொபைலில் பார்த்தீங்கன்னா யூரோப் தனியாக இருக்குது, அமெரிக்கா தனியாக இருக்குது, ஆஃப்ரிக்கா தனியாக, ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக தான் இருக்குது. இப்போ எஃப்சி மொபைல் லான்ச் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கிராஸ் ரீஜினல் ப்ளேயர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த சர்வரில் இருக்கவங்களோட வேணால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு வேறு லெவல் அப்டேட்டுங்க. ஸோ இவ்வளோ தாங்க ஏஏ ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப்சி மொபைல் பற்றி அஃபீஷியலாக அப்டேட் கொடுத்துட்டாங்க. அந்த டிவைஸ் மட்டும் உங்கள் டிவைஸ் ஓகேவா அப்படின்றத ஒரு சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்களே, நீங்கள் மட்டும் அந்த வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இப்போ நீங்கள் ஃபிஃபா மொபைல் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. அந்த டிவைஸில் எல்லாம் அப்படியே எஃப்சி மொபைலும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பெருசாக பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.